வயநாடு நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 357 உயர்வு. 6வது நாளாக தொடரும் மீட்பு பணி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. உதகையின் பைக்காரா படகு இல்லம் 3.5 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்படும் என அறிவிப்பு. ஆடி அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம், குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு. கமலா ஹாரிஸுடன் நேரடி விவாதத்திற்கு தயார். குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தங்க தொடரில் தங்கம் வென்ற வீராங்கனையிடம் காதலை சொன்ன டென்னிஸ் வீரர். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நீதிமன்ற நடைமுறைகளால் மக்கள் மனம் தளர்கின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூடு கவலை. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறுமா இந்தியா? இங்கிலாந்து அணியுடன் இன்று பல பரீட்சை. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கையில் முறைகேடு. பாஜக 79 இடங்களில் பெற்ற வெற்றி போலியானது என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் உலாவந்த சிறுத்தை. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்டில் மேகவெடிப்பால் பெய்த பலத்த மழை எதிரொலி. கேதார்நாத்தில் சிக்கி தவிக்கும் 1500 பேரை மீட்கும் பணிகள் தீவிரம். இஸ்ரேல் ஈரான் மோதலையடுத்து லெபனானிலும் போர் பரவும் சூழல். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக நாடு திரும்ப தூதரகம் அறிவுறுத்தல். வரும் 11ஆம் தேதி பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழா நிகழ்ச்சி. இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் ஏந்தி செல்வார் என அறிவிப்பு.